ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு என்றென்றும் ஆச்சி. நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஆச்சி மனோரமா அவர்களுடைய சினிமா லைஃப்பில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அண்ட் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் அவங்க மிகப்பெரிய ஒரு லெஜெண்டாக இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்களோட லைஃப்பில் நிறைய விஷயத்தை க்ராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ நிறைய பிரச்சனைகள், நிறைய பாராட்டுகள், நிறைய விருதுகள், ஸோ இப்படி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு வந்திருக்கேன். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நிகழ்ச்சியில் போய் பார்க்கலாம். இது உங்கள் என்றென்றும் ஆச்சி. குறிப்பாக சினிமாவில் வந்து அவங்களுடைய ஆக்டிங் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா அந்த ஆக்டிங் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலுமே வந்து அந்த கேரக்டராகவே மாறிடுவாங்க. ஸோ அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருவாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட அண்ட் மனோரமா அவர்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்து புக் ஆகிட்டே இருந்தது. அதாவது நாடக உலகிலேருந்து அவங்க சினிமாவுக்கு வந்த பொழுது, ஸோ சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலில் வந்து நல்லா கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்கும் பொழுது பெரிய பெரிய டேரக்டர்ஸ் படம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக மனோரமா அவர்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சிறப்பாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிறப்பாக பண்ணுவாங்க. அண்ட் அந்த மாதிரி தான் கே பாலச்சந்தர் அப்படின்ற ஒரு நபரை மறக்கவே முடியாது. ஸோ சினிமா அப்படிங்கும் பொழுது நேராக நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரே ஒரு நபர் அவர் தாங்க. ஸோ சினிமாவுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா தன்னை அர்ப்பணித்தவர் அண்ட் எப்போவுமே வந்து சினிமா சிந்தனை இப்படியே தான் வந்து இருப்பார். ஸோ அவருடைய திரைப்படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். கே பாலச்சந்தர் அவர்களுடைய டைரக்ஷனில் அட்லீஸ்ட் அவருடைய படத்தில் ஒரு சீனில் இல்லை எங்கேயாவது தலையாது காட்ட மாட்டோமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பெல்லாம் கிடச்சி இன்றைக்கி அவருடைய மோதிர விரலால் குத்துப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவர்கிட்ட கொட்டெல்லாம் நிறைய வாங்குவாங்க. நிறைய பேர் கேட்டே வாங்கிப்பாங்க, சார் நீங்கள் எங்களை அடிங்க சார் அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க பெரியால் ஆவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டைரக்ஷனில் நடித்து வந்தவங்க தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் அதே மாதிரி உலகநாயகன் கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, இப்படி ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டைரக்ஷனில் நடித்து மிகப்பெரிய ஆளானவங்க தான். அண்ட் அதே வரிசையில் தான் மனோரமா அவர்களும் இருக்காங்க. ஸோ மனோரமா அவர்கள் நாடகம், சினிமா இப்படிலாம் நடிச்சிட்டு இருக்கும்பொழுது ஸோ மிகப்பெரிய நட்சத்திரமாக ஜொலிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறமா ஸோ கேபி சார் படத்தில் வந்து நடித்து அண்ட் மனோரமா அப்படின்னா யார் அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மனோரமா அண்ட் கே பாலச்சந்தர் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நட்பும் இருந்தது. ஸோ அது கடைசி வரைக்குமே நீடிச்சது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா படங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கேபி சார் மனோரமா அவர்களுக்குனே வந்து அந்த கேரக்டர் தனியாகவே செதுக்குவார். ஏன்னா அவங்களுடைய கேரக்டர் அப்படின்றது 10/11 இருந்துடக்கூடாது. ஸோ இவங்களுடைய கேரக்டர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா மனோரமா அவர்களே, சார் இன்னொரு டேக் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி நடிக்கக்கூடிய அந்த பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கக்கூடிய பர்சன் மனோரமா. கே பாலச்சந்தர் அவருடைய டைரக்ஷனில் மனோரமா அவர்கள் நடித்த உன்னால் முடியும் தம்பி படத்தை மறக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டருக்கு உயிர் கொடுத்து நடிச்சிருப்பாங்க மனோரமா அவர்கள். ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கமலோட அன்னியாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அன்னி கேரக்டர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கொழுந்தனாருடைய பிரச்சனை, பிடிவாதம், மாமனாருடைய கோபம், இப்படி எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு வாழணும். ஸோ அந்த ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுத்தப்போ அந்த கேரக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் தெரில. அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது அவ்வளோ பெரிய அந்த கேரக்டரே வந்து ஸோ இது வந்து உண்மையாகவே வந்து நடிக்கலை இவங்க வாழ்ந்துருக்காங்கப்பா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நடிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ மிகப்பெரிய நடிகைகள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேரக்டரை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு அவுட் புட் வந்து பர்ஃபெக்ஷனாக வந்திருக்குமா அப்படின்றது மிகப்பெரிய டவுட் தான். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேபி சார் அண்ட் மனோரமா இவங்களுடைய காம்பினேஷன் அப்படின்றது ரொம்பவே வந்து பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. அப்படி பயமுறுத்திருக்கிறானே குழந்தைக்கு அப்படியே மூச்சு நின்று போயிருந்தா மூச்சு அப்படி நிற்கும் டாக்டர் உதவி இல்லாமல். அவங்க சொல்லட்டுமா இல்ல நான் சொல்லு? எங்களுக்கு அண்ணி உங்களுக்கு அங்கே கண்ணி. இவ ஒரு நாளைக்கு இந்த வீட்டுல இல்லைன்னா இந்த குடும்பம் எஸ்டேட் எல்லாம் என்னாகும் தெரியுமா? அவருடைய பாரத்தை கொஞ்சமாவது நீ இறக்கி வைக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி செல்லா காசா இருக்கியடா, என்னைக்கு நீ செல்லுபடி ஆகப்போற? எத்தனை நாளைக்கு உன்னை இந்த உத்தரத்துல தொங்க விடுறது? இந்த உத்தரத்துல தொங்குற தண்டனை வேணா மாத்தி பாப்போமா? இல்ல முடியல, அதனால அவனுக்கு கொஞ்சம் கூட சூடு சூழனை இல்லையா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, மாட்டுக்கு தானே ஏண்டா அவனுக்கு ரோஷமே வராது? உப்பு போட்டு சொல்றீங்களே? சாப்பிட்டு பார்த்து சொல்றேனே. அப்பான்னு கொஞ்சமாவது மட்டு மரியாதை இருக்கா பாத்தியா? திருட்டு படவா, அயோக்கிய ராஸ்கல். திட்டுறாரு திட்டுறாரு பாருங்க, நீ ஏதாவது ராகத்து பேரை சொல்லி திட்டலாம்ல? தன்யாசி தன்யாசி செஞ்சுருட்டி பேகடா. இல்ல உங்களுக்கு தெரியாத ராகமா? இப்போ வெறி பிடிச்ச நாயை விஷம் வச்சு கொண்டு விடுறோம், நுண்டி குதிரையை சுட்டு கொண்டு விடுறோம்,
ஆனா உனக்குமே பிரயோஜனம் இல்லாத பிள்ளையை எதுவுமே செய்ய முடியறது இல்லையே. எல்லாம் என் தலையெடுத்து நான் செஞ்ச பாவம். இப்படி ஒரு பிள்ளை இருந்தா என்ன செத்த என்ன? என்ன மாமா இப்படி பேசுறீங்க? ஒரே அபசகுனமா சாப்பிட உட்கார்ந்த குழந்தையை துரத்தி விட்டுட்டீங்களே. திருடனா இருந்த வால்மீகி துறவியா மாறி ராமாயணம் எழுத முடியும்னு ஒத்துக்கிறீங்க. ஏதோ அறியா புள்ள வேடிக்கையா பொழுது கழிக்கிறான், அதுக்காக இப்படியா நாக்கு புடிங்கிற மாதிரி பேசுறது? படிச்சவர் பண்டிதர் மகா வித்வான், உங்க வாக்கு பழிச்சிடாதா? உங்க நாக்குல சுரங்கள் வரலாம், அவசரம் வரலாமா? என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் உங்களுக்கு மருமகதான், ஆனா தாய் இல்லாத உதயமூர்த்திக்கு நான் தான் தாய். மனோரமா அவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் நாடகம் அண்ட் அதுக்கப்புறமா வந்து சினிமா மேலே ஒரு ஆசை, அந்த ஆசை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சினிமா வாய்ப்பு தேடி வந்தது. ஸோ இப்படியே வந்து அவங்க சினிமாவில் என்ட்ரி ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடிச்சிட்டு இருந்த கேரக்டர்லாம் என்ன அப்படின்னா காமெடியான ஒரு கேரக்டர் அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் கிட்டத்தட்ட 1988 ஸோ இந்த வருஷத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய குணச்சித்திர வேடங்கள்ல நடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உன்னால் முடியும் தம்பி படம் தான். உன்னால் முடியும் தம்பி படத்தில் அவங்களுடைய அந்த கேரக்டரை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்த படங்கள் அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குணச்சித்திர கதாபாத்திரமாகவே இருந்தது. ஸோ அந்தளவுக்கு உன்னால் முடியும் தம்பி படம் மனோரமா அவர்களுடைய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நான் விட்டத்தில் தொங்குவது உங்கள் அனைவருக்கும் பழக்கம் தானே. நிதம் ஒரு முறை தொங்குவானே என்று நிரந்தரமாய் தொங்கிவிட்டேன். இன்று ஒரு எதிர்கால இசைமேதையின் சரித்திரம் எழுதப்படிந்து விட்டது. என்னுடைய சாவிற்கு யாரும் காரணமல்ல என்று நான் எழுதப் போவதில்லை. அதை போலீசாரே கண்டுபிடித்துக் கொள்ளட்டும். யாராவது கோயிலுக்கு போய் மாமாவை கூட்டிட்டு வாங்கப்பா. ஐயோ என்ன நீ, அப்பா எல்லாம் எதுக்கு, நானே பழைச்சுக்க மாட்டேனா பெருசா? அந்த காலகட்டங்களில் மனோரமா அவர்களுடைய நடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் ஆகட்டும், கமல்ஹாசன், சீதா, ஸோ இப்படிப்பட்ட மிகப்பெரிய நடிகர்கள் மத்தியில் இவங்களுடைய நடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே வந்து ஒரு படத்தில் யாரை கவனிப்பாங்கன்னா ஹீரோ ஹீரோயினை தான் கவனிப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் அந்த ஒரு பொசிஷனில் நடிக்காமல் இவங்க ஒரு குணச்சித்திர வேடம் ஒரு காமெடியான வேடமில் நடிச்சிருந்தாலும் ஸோ இவங்களுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ ஹீரோயின் ஈக்குவலாக வந்து பார்க்கப்பட்டுச்சு. அந்தளவுக்கு அவங்களுடைய நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அவங்க சூஸ் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஸோ அது முக்கியமான ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடிப்பும் அண்ட் அதையும் தாண்டி அந்த சினிமா மேலே அவங்க வச்சிருந்த பற்றும் கூட சொல்லலாம். தலையை சொரிஞ்சிட்டு வாங்க. என்ன தலையை சொரிஞ்சிட்டு வந்து நிக்கிற? ஒண்ணு இல்ல மாமா. ஒண்ணு இல்லனா எதுக்கா உலக மாதிரி நிக்கிற? இல்ல குடுப்பாரு, வாங்கி கட்டிக்கணுமே. கட்டிக்கிட்டு மெதுவா விஷயத்தை எல்லாம் நம்ம உதயமூர்த்திய பத்தி தான். வளக்க வளக்க என்ன அவனுக்கு உதவாக்குற செல்லா காசு? உடம்பு கிடமும் சரியில்லையா? இல்ல காலா காலத்துல அவனுக்கு ஒரு கால் கட்டு போட வேண்டாமா? இது உங்க கடமை இல்லையா? வளக்க வளக்க போடலாங்க மண்ணாங்கட்டி. அவனுக்கு என்ன இப்ப கல்யாணம்? கடந்து அலையலாம், பின்னால பாக்கலாம், பின்னால பாக்கலாம். இப்பதான் நீங்க அந்த பெண்ணை பத்தி மெதுவா ஒரு பிருகா. அவன் மனசுக்குள்ள யாரையோ நினைச்சிருக்கான் போல இருக்கு. அத வேணா யாருன்னு கேட்டு பாக்கட்டுமா? ஒண்ணும் வேணாம், பின்னால பாக்கலாம். இல்ல மாமா, அவன் யாரோ ஒரு பொண்ண சந்திச்சிருக்கான், அவகிட்ட மனச பறி கொடுத்துட்டான் போல தெரியுது. கரெக்ட், அதேதான். மேல மேல மேல, பின்னால பாக்கலாம், பின்னால பாக்கலாம். ஐயோ ஐயோ, ஆரம்பத்திலேயே இப்படி அடக் பண்ண இப்படி. வாங்க முதல்ல இருந்து பாக்கலாம். காலாகாலத்துல அவனுக்கு ஒரு கால் கட்டு போட வேணாமா? இது உங்க கடமை இல்லையா? கால் கட்டுன்னா கல்யாணமா உனக்கா? அதுக்குள்ளயா? அதுக்குள்ள என்னடா கல்யாணம் உனக்கு? நல்லா அலையிற என்ன சும்மா கடை என்ன? பின்னால பாக்கலாம். என்ன நிசாம் சைட கோல் போடுறீங்க? பின்னால பாரப்பா. என்ன பின்னா பாக்கறேன்?
ஆச்சி மனோரமா அவர்கள் நமக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அளவில் 5000 நாடகங்கள், 1500 மேலே படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்மளோட நிகழ்ச்சியில் பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலில் இருக்கக்கூடிய நடிகர்களை இல்லை நடிகைகளை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்னப்பா ரொம்ப வசதியாக இருக்கிறாங்க, ஸோ நிறையா சம்பாதிக்கிறாங்க, இந்த மாதிரி தான் வந்து வெளி உலகிலேருந்து பார்ப்பாங்க. ஆனால் மனோரமா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, ஸோ இந்த மாதிரி சம்பளம் வாங்கி தான் அண்ட் அதுக்கப்புறமா சினிமாவுக்குன்னு வரும்பொழுது ஸோ எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதை மட்டுமே வந்து வாங்கிக்கக்கூடிய நபராக இருந்தாங்க. ஸோ அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே சினிமாவில் இப்போ வந்து செக் போட்டு கொடுங்க, எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருங்க, அப்போ தான் நடிப்பேன், அந்த மாதிரிலாம் நிலைமை வந்துருச்சு. ஸோ அப்போ மனோரமா அவர்கள் நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ படத்தில் நடிப்பாங்களாம். ஸோ நடித்து முடித்ததுக்கு அப்புறமா அந்த திரைப்படத்துக்கு உண்டான அந்த சம்பளம் அப்படின்றது எவ்வளோ பேசுனாங்களோ அதுலேருந்து கம்மியாக தான் கிடைக்குமா. ஸோ அப்போ கூட மனோரமா அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்க மாட்டாங்க, என்ன இவ்வளோ தான் கொடுத்துருக்கீங்க, பேசுனது வேறு, நீங்கள் கொடுத்தது வேறு, இந்த மாதிரி எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே அங்கே பண்ண மாட்டாங்களாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். என்னென்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து சரி ஓகே இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிட்டீங்க, ஓகே இதை இப்போதைக்கு வச்சுக்கோங்க, அடுத்த படத்துக்கு வந்து நாங்கள் சேர்த்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க கண்ணிலேயே பட மாட்டாங்க. ஸோ எங்கேயாவது வந்து ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, அப்படி இல்லையா அடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கேயாவது பார்க்கும்பொழுது முன்னாடியே தான் இருப்பாங்களாம், கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே மனோரமா அவர்கள் ரொம்பவே கேஷுவலாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க அம்மா சொன்ன விஷயம்தான். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா படத்தை என்ன பணத்தை என்னாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரைக்குமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக மனோரமா அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா சினிமாவில் என்னதான் ஒரு மிகப்பெரிய நடிகையாக இருந்தாலும் அவங்களுக்கு வர வேண்டிய அந்த பேலன்ஸ் அமௌண்ட், அதாவது நடித்ததுக்குண்டான அந்த சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ திரும்பவும் போய் கேட்டதே இல்லையா. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னதான் வந்து பெரிய இடத்துக்கு போனாலும் பெரிய நிலைமைக்கு போனாலும் ஸோ அவங்களுடைய அந்த ஒரு கேரக்டர் அப்படின்றத கடைசி வரைக்குமே மாற்றிக்கல மனோரமா. இன்றைய காலகட்டத்தில் ஏதாவது சின்னதாக ஒரு தலைவலி அப்படின்னா கூட நான் ஆஃபீஸ் போல் இல்லை ஷூட்டிங் போக மாட்டேன், இல்லை வேலைக்கு போகல, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கேட்டிருக்கோம். ஆனால் மனோரமா அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல், உடம்பு வந்து ரொம்பவே சரியில்லை. ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு படத்துக்காக டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ கமிட் கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பின்வாங்க மாட்டாங்க மனோரமா. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே உடம்பு முடியாத டைமிங்கில் அவங்களுக்கு படத்துக்கு டேட் கொடுத்துருந்த அந்த ஒரு டைம் வந்துச்சு. அந்த டைமிங்கில் மனோரமாவுடைய தாயார் மனோரமா ஸோ ரெண்டு பேருமே வீட்டில் இருக்காங்க. ஸோ அப்போ ரொம்பவே முடியல மனோரமா அவர்களுக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனோரமா அவர்கள் ஷூட்டிங் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் அதுக்கு அவங்களுடைய அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஏன்னா நமக்கு வந்து லைஃப்பில் நம்மளுக்கு உண்டான பேரும் அந்த டைமிங்கும் பஞ்சுவாலிட்டியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத. ஸோ அவங்களுடைய அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு மனோரமா இவ்வளோ பெரிய லெஜெண்டாக வர்றதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. மனோரமா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நாடகங்களில் நடிச்சிட்டு இருக்கும் பொழுது சினிமா வாய்ப்பு வராதா அப்படின்னு எங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நாடகங்களில் நடிக்கிறவங்களுக்கு ஒரு சினிமா வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்னா தலைக்காலே புரியாது. ஸோ அந்த நாடகம்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் மறந்துட்டு சினிமாவுக்கு வந்துடுவாங்க. மனோரமா அவர்கள் அந்த மாதிரி இல்லாமல் நாடகங்களில் நடிச்சிட்டு இருக்கும் பொழுதும் சரி அண்ட் அங்கேருந்து சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறமா மிகப்பெரிய நடிகை ஆனதுக்கப்புறமா ஸோ அந்த நாடகம் அப்படின்ற விஷயத்தை மறக்கவே இல்லை அவங்க. ஸோ எப்போவுமே வந்து பழசை மறக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன அந்த விஷயத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு பிள்ளையார் சூழியாக இருந்தது இந்த நாடகம் தான். ஸோ அந்த நாடகத்தின் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்தது. ஸோ அதனால் சினிமாவில் பிஸியாக இருக்கும் பொழுதும் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடகங்களை விடவே இல்லை. ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பேர் வாங்கி கொடுத்த திரைப்படங்களான மாலையிட்டமங்கை அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திலான மோகனாம்பால் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சில படங்களில் வந்து அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கும் பொழுதும் கூட நாடகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கைவிடல அவங்க. ஸோ ஏன்னா அந்த நாடகம் தான் அவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆக்டராக வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருந்தது அப்படின்றத அவங்க கடைசி வரைக்குமே மறக்கலை. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழசை மறக்காத ஒரு நபர் மனோரமா. பொதுவாகவே நடிகர்கள் நடிகைகள்லாம் ஷூட்டிங் இல்லை ஃப்ரீயாக இருக்கிற டைம்னா ஒன்று படுத்து தூங்கிடுவாங்க, இல்லாட்டி வேறு எங்காவது வெளியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஐ மீன் அவுட்டிங் அந்த மாதிரி போயிடுவாங்க. ஆனால் மனோரமா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வீட்டில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் சமைக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா மதியம் டைம், ஸோ மதியம் வந்து வீட்டில் வந்து ஏதோ ரசித்து சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவருடைய மகன் பூபதி வந்து பார்த்திங்கன்னா மூச்சரிக்கை ஓடி வந்து அம்மா அவங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னா ஸோ வழக்கம் போல் ஏதோ ப்ரொடியூசரோ இல்லை டேரக்டரோ வந்திருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ வந்து பையன் சொல்லியிருக்காரு என்னென்னா அம்மா உங்களை பார்க்க வந்தது தமிழ் நடிகர் இல்லாமல் அவர் ஹிந்தி நடிகர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே மனோரமா அவர்கள் அங்கே பார்த்துட்டு இருந்த வேலை எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு நேராக வந்து யார் வந்திருக்காங்க நம்மளை பார்க்குறக்கு அப்படின்னு அந்த ஒரு ஆர்வத்தில் வந்து பார்க்குறாங்க. ஸோ வந்து பார்த்தா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக், ஒரு ஆச்சரியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஸோ அவர் வந்து வந்த பர்சன் ஒரு சாதாரண ஒரு நபர் கிடையாது, ஹிந்தி பட உலகில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு காமெடி நடிகர் ஸோ மெகமூத் தான் அங்கே வந்திருந்தார். ஸோ இவர் ஏன் நம்மளை பார்க்க வந்தார் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் மனோரமா அவர்கள்
அவர்களுக்கு இருந்தது. ஸோ அதையும் தாண்டி ஒரு சந்தோஷமும் கூட. ஒருவேளை நம்மளை ஹிந்தி படத்திற்கு கூப்பிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்காங்களோ, ஸோ ஹிந்தி பட உலகில் நம்ம நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷமும் இருந்தது. ஸோ மெஹமூத் உள்ளே வந்ததுக்கப்புறமா ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மனோரமா அவர்களுக்கு ஒரு சின்ன தயக்கம், ஏன்னா அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ ஹிந்தி தெரியாது, எப்படி எப்படியோ தெரிஞ்ச இங்கிலீஷில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கையிலேயே வந்து வெண்ணெய் வச்சுட்டு நெய் காலையிற கதையா, ஸோ கூடவே படித்த மகன் பூபதி இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசுறதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மனோரமா அவர்களை ஒரு படத்தில் வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குன்வார பாப். ஸோ இந்த படத்தில் மனோரமா அவர்கள் முதல் முறையாக ஹிந்தி பட உலகில் காலடி எடுத்து வைக்கிறாங்க. ஓகே வீவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய என்றென்று மாச்சி நிகழ்ச்சியில் மனோரமா அவர்களை பற்றின ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களை வந்து நிறைய பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த எபிசோடில் நிறைய சுவாரஸ்யமான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தான் திஸ் இஸ் சானிங் ஆஃப் ஃபார்ம் கனி. பபாய்.